கரத்தில் பார்த்தீங்கன்னா சின்னோண்டு ஒரு பூச்செடி இருக்குது. இந்த பூச்செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே நான் பிளான் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும்னா அதை கவனிக்கணும், டெய்லி தண்ணி ஊற்றணும். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா மற்ற செடியும் வளர ஆரம்பிச்சிருக்குது. இந்த செடி மற்ற செடியெலாம் வந்து என்ன செய்யணும்னா இந்த 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 நிலத்தில் இருக்கிற சில நல்ல காரியங்கள் அந்த செடி என்ன செய்யணும்னா இழுத்துரும். ஆனால் இந்த பூச்செடி நல்லா வளர்றதுக்காக நான் என்ன செய்யணும்னா இந்த மற்ற செடி எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்னா எடுத்து வீசிடணும். அப்போ இந்த இந்த செடி மட்டும் கரெக்டாக என்ன செய்யும் வளரும், அப்போ தான் இந்த செடி நல்லா வளர முடியும். இந்த செடியெலாம் விட்டுட்டு வச்சிங்களேன் இந்த செடியெலாம் நாளை பின்னா வந்து அப்படியே பெருசாக என்ன செஞ்சோம்னா இந்த 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 நிலத்தில் இருக்கிற நல்ல காரத்தை எல்லாத்தையும் அது இழுத்துரும். அதுக்கப்புறம் இந்த செடி என்ன செஞ்சோம்னா செத்து போயிடும். இது எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னால் நம்மளோட உறவு ஆண்ட இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் உதாரணம். பாருங்கள், எந்த ஒரு உறவும் அது நீண்டிய நாள் இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன தேவை தெரியுங்களா? அதுக்கு நம்ம கரெக்டான நேரத்தை செலுத்தணும், அதில் வந்து அந்த உறவில் வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கிரேட்ஃபுல்னஸ் இருக்கணும், ரெஸ்பெக்ட் அதில் இருக்கணும், மரியாதை அதில் இருக்கணும், ஓகே, புரிஞ்சுக்கொள்கிற தன்மை அதில் இருக்கணும், பேசுகிற தன்மை, கம்யூனிகேஷன் அதில் இருக்கணும். இப்படியாக அது வந்து முக்கியமாக இருக்கிற காரியங்கள். ஓகே, எந்த ஒரு உறவுலையும் வந்து அந்த இது அந்த அந்த சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் வந்து எல்லாமே இருக்கணும். எந்த ஒரு உறவில் வந்து ஒரு இல்லை ரெண்டு காரியங்கள் குறைவுபடுகிறதோ, ஒருவேளை கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், மரியாதை இல்லாமல் இருக்கலாம், அல்லது அப்ரிசியேஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை புரிஞ்சுக்கொள்ளாத தன்மைகள் இருக்கலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதில் இல்லையோ, அந்த அந்த காரியத்தை அவங்க கவனிக்கலையோ, அந்த ரிலேஷன்ஷிப் அதாவது அந்த உறவு வந்து நீண்டிய நாள் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவென்றால் அந்த முக்கியமான அஸ்திபாரங்கள், அந்த உறவில் இருக்கிற அஸ்திபாரங்கள் என்ன சில இல்லைங்க. அந்த அஸ்திபாரங்கள் அந்த உறவில் இருந்தால் சொன்னால் தான் அந்த உறவுகள் என்ன செய்யும்னா நிற்கும். அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி நானும் ஆண்டோட இடத்துல எந்த மாதிரி ஒரு உறவு வச்சுருக்கேன், என்னோடய உறவு ஆண்டோட இடத்துல எப்படி இருக்குது, அதுதான் மிக முக்கியம். அந்த உறவு வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஆக்சிஜன் போல் அழலியா, நம்மளை படைத்த இறைவன் இடத்துல அந்த உறவு வைத்திருக்கும் போது அந்த உறவு வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஆக்சிஜனை போல. காரணம் அந்த உறவின் மூலியமாக தான் ஆண்டு நம்மளை என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். அந்த உறவு இருந்தால் தான் ஆண்டு என்ன செய்ய முடியும், வழி நடத்த முடியும். இன்றைக்கி எல்லாரோட வாழ்க்கையிலையும் வித்தியாசமான சூழ்நிலைகளையும் வித்தியாசமான காரியத்தை நம்ம சந்திப்போம். ஆகையினால சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் சில இன்டர்செக்ஷன்ஸ் வரும். லெஃப்ட்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, நான் எங்கே வேலை செய்யணும், ஏன்னா என்ன மாதிரி தீர்மானத்தில் எடுக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆண்டோட வழிநடத்தல் தேவை. அப்போ ஆண்டுக்கும் எனக்கு ஒரு உறவு இருந்தால் தான் ஆண்டு என்ன செய்ய முடியும்னா அவர் என்ன வழிநடத்த முடியும். அப்போ தான் அவர் சத்தத்தை என்னால் கேட்க முடியும், அவர் எப்படி பேசுகிறார் சொல்லி என்னால் என்ன செய்ய முடியும், அறிந்துக்க முடியும். யார் பேசுகிறான்னு சொல்லி என்னால் என்ன செய்ய முடியும், அறிந்துக்க முடியும். எப்படி அறிந்து கொள்ள முடியும், அந்த உறவின் மூலியமாக. ஹல்லேலூயா. எனக்கு அநேக பேர் வாழ்க்கையில் அந்த உறவு இல்லாதனால அது என்ன செய்ய முடியல, ஆண்டுனால அவங்க என்ன செய்ய வழிநடத்த முடியல, அவங்களுக்கும் தெரியல ஆண்டு எப்படி அவங்களை வழிநடத்துவாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நம்பிக்கை தேவை. காலையில் எந்திரிக்கும் போது ஒரு நம்பிக்கையோடு எந்திரிக்கணும். வாழ்க்கையில் பல போராட்டத்தை பிரச்சனையை சந்திக்கும் போது அநேக நேரம் நம்பிக்கை இழந்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இழந்துடலாம். ஐயோ, என் எதிர்காலம் மாறாது, எனக்கு இதே பிரச்சனை, இதே போராட்டம். அருமையான தேவனோட பிள்ளையே, உங்களுக்கும் ஆண்டுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருந்து சொன்னால், உங்களுக்கு ஆண்டு இடத்துல ஒரு நல்ல உறவு இருந்துச்சு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஆண்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பார். என்ன நம்பிக்கைன்னா, உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் அநேக காரியம் உங்களை குறித்து பேசுகிறார், நல்ல காரியத்தை பேசியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அவர் என்ன செய்கிறார்னா ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் எப்படி சுகந்திரிச்சு போலீங்க, அந்த உறவின் மூலியமாக தான். தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசும்போது, உங்களோட பேசும்போது, நீங்களும் ஆண்டுகிட்ட பேசும்போது, அப்போ தான் அவர் உங்களை என்ன செய்ய முடியும், வழிநடத்த முடியும். அவர் வழிநடத்தும் போது உங்களோட கரெக்டான கதுவுக்கு போய் உங்களை என்ன செய்வார், வழிநடத்துவார். எந்த புது கது உங்கள் வாழ்க்கைக்கு தேவை, கரெக்டான நபர்களை சந்திக்கிறதுக்காக, கரெக்டான வாய்ப்புக்கு உங்களை தேடி வருகிறதுக்காக அவர் என்ன செய்வார், உங்களை வழிநடத்துவார். அருமையான தேவன பிள்ளை. அது மூலியமாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம், நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு தடவை ஆண்டு நம்மளோட பேசும்போது, ஒவ்வொரு தடவை நம்ம கஷ்ட ஆண்டோட சொல்லும் போது, அவரோட நம்பிக்கை நம்மளோட உள்ளத்தை என்ன செய்து நிரப்புகிறது. ஓகே, ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம், நம்மளோட வாழ்க்கையில் அநேக நேரம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் நம்ம சந்திப்போம். ஐ மீன், எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் சந்திக்கும் போது அதை எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் படிக்கிறோம், யூனிவர்சிட்டி படிக்கிறோம், இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்காக படித்து கொடுக்குறாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் சந்திக்கிறது வந்து அதை படித்து கொடுக்குறது வந்து மிக குறைவு. ஓகே, ஆனால் பாருங்கள், அந்த உறவின் மூலியமாக, என்னோடய உறவு ஆண்டு இடத்துல இருக்க முடியுது, அந்த உறவின் நிமித்தமாக ஆண்டவர் அந்த எதிர்பார்க்காத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த எதிர்பார்க்காத பிரச்சனைகளை சந்தித்து அதை மேற்கொள்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறார். உதாரணத்துக்கு, என்னோடய வாழ்க்கையில் எங்கள் அப்பா இழந்து போகும்போது அது என்னோடய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரமாக எங்களை விட்டு பிரிஞ்சு போவார்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், அந்த அந்த காரியத்தை, அந்த இழப்பை நான் சந்திக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவரோட உறவு, அது மட்டும் இல்லை, அவர் என்னோட வாழ்க்கையில் ஏற்படுத்தின சில விசேஷமான நபர்கள் மூலியமாக அந்த 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 பாதிப்புலேருந்து, அந்த அந்த பிரி அந்த பிரிவிலேருந்து கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், மேற்கொள்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார். அருமையான தேவனோட பிள்ளைங்களை. அப்போது தேவனோட உறவு நம்மளோட வாழ்க்கையிலேருந்தால் அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இன்று நான் அந்த நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துக்கிறேன், அந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் பலப்படுத்துங்க. உடனே நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டோட்ட, ஆண்டோட்ட ஜெபிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அருமையான தேவன மகனே மகளே, இன்று இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டுகிட்ட பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டு இடத்துல அந்த உறவை வைத்துக் கொள்ளுங்க.
இறைவனோட என்னை படைத்த இறைவனோட ஒரு உறவு வைத்திருக்கும் போது அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் ருசிச்சு பாருங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்ணிலே மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, சப்பா இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து கொடுத்துருக்காங்களோ அவங்களை ஆசீர்வதிங்க. எங்களோட எல்லாரோட வாழ்க்கையில் உங்களோடு நாங்கள் ஒரு நல்ல உறவு வைத்திருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சப்பா, உங்கள் மூலியமாக இயேசுவே எங்களுக்கு ஒரு உறவு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே சப்பா, அந்த உறவை எல்லா நேரமும் நாங்கள் பாதுகாத்துக்குள்ள, அந்த உறவை எல்லா நேரமும் இந்த உறவில் நாங்கள் இன்னும் அதிகமாக வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. யாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். God bless you.